ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் வேலைவாய்ப்பு இதை விட நம்ம என்ன வேலைவாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் வேலை வாய்ப்பு அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலைவாய்ப்பு பற்றி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா பிஇபிடெக் வந்து முடிச்சிருக்கணும் மாத ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி முப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ வேக்கண்ட் அஞ்சு வேக்கன்ட் இருக்குது சரிங்களா ஸோ இதை பற்றி தகவல் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் வேலைவாய்ப்பு தகவலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாத ஊதியம் வந்து எழுபத்தி கொடுக்குறாங்க ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வங்கியிலிருந்து அதன் கிளைகளில் காலியாக உள்ள அதாவது போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ பணிகளை நிரப்பும் பொருட்டு அதற்கான அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு வந்து வெளியாக இருக்கு தற்போது வெளியிட்டுள்ளது தகுதியான இந்திய பட்டதாரியா இருக்கணும் சரிங்களா இந்திய பட்டதாரியா இருக்கணும் இந்திய பட்டதாரிகிட்டேருந்து இருந்து விண்ணப்பங்கள் வரையறுக்கப்படுகிறது திறமையானவர்கள் பணிக்கு விண்ணப்பிக்குமாறு அழைக்கப்படுகிறார்கள் பதிவு செய்வதற்கு தகுதிகள் மற்றும் தகவல்கள் ஆகியவற்றில் கீழே நான் நிறுவனம் சரிங்களா பெயர் வந்து எஸ்இஓஓ பணியிடம் வந்து அஞ்சு டோட்டலா வேகன்ட் வந்து அஞ்சு இருக்கு அப்ளை பண்றதுக்கான அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி லாஸ்ட் டேட்டு விண்ணப்பிக்கும் முறை வந்து நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா டோட்டல் வேக்கண்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க வங்கியில் வந்து அஞ்சு பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எஸ்சிஓ போஸ்டிங் சரிங்களா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கல்வி தகுதி அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிலையங்களில் எம்பிஏ பிஜிடிஎம் தேர்ச்சி பெற்றிருக்கணும் போஸ்ட் கிராஜுவேட் மேனேஜ்மெண்ட் டிகிரி அல்லது ஏதேனும் ஒரு பொறியியல் பாடப்பிரிவில் இன்ஜினியரிங்கில் பிஇபிடெக் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோர் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதோட ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா பணிக்கு தேர்வு செய்யப்படுபவர்களோட குறைந்தபட்சம் வந்து அறுபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா அதிகபட்சம் வந்து எழுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா ஊதியம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மெரிட் லிஸ்ட்டு அதன் மூலமாக தான் வந்து தேர்வு செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா எஸ்சி எஸ்டி இவங்கள இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கட்டணம் வந்து எதுவும் தேவையில்லை சரிங்களா விண்ணப்பிக்கும் முறை வரைக்கும் தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்றுக்குள் கீழே வழங்கப்பட்டுள்ள ஆன்லைன் முகவரி மூலமாக வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் சரிங்களா இதுக்கான விண்ணப்பிக்கிறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கோங்க இது மாதிரி தகவல் தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காத மாணவன் வேலைவாய்ப்புக்கு தகவல் பண்ணுங்கள் தேங்க்யூ